வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளில் 5% வரை நகை கடன் தள்ளுபடி, அரசுக்கு வழங்கும் புதிய கோரிக்கை. தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயத்திற்காக பெறப்பட்ட நகை கடனை தள்ளுபடி செய்துள்ளார். தமிழக அரசானது பொதுமக்களின் நலனுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சட்டப்பேரவை விதியின் 110 கீழ் நகை கடனுக்காக பல சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதையடுத்து தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நகை கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன்படி கூட்டுறவு வங்கிகளில் விவசாயத்திற்காக 5% உட்பட நகை கடன் பெற்றவர்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில், இதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதை ஆய்வில் கண்டறிந்துள்ளார். அவ்வாறு போலி நகைகளை வைத்து கடன் வழங்குதல் மற்றும் ஒரே நபர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வங்கிகளில் கடன் வாங்குதல் போன்ற பல முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது. இதை கருத்தில் கொண்டு தகுதியான நபர்களை மட்டும் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் நகை கடனுக்காக விண்ணப்பித்தவர்களில் 13 லட்சம் பேருக்கு மட்டுமே கடனானது தள்ளுபடி செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது நகை கடன் தள்ளுபடிக்கான சான்றிதழ் மற்றும் நகைகள் பல்வேறு மாவட்டங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்ட கூட்டுறவு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட குழு கூட்டமானது நேற்று முன்தினம் நடைபெற்றுள்ளது. இதில் மாவட்ட செயலாளர் மு சாதிகளை கலந்து கொண்டு தெரிவித்துள்ளதாவது, விவசாய கடன் நகை கடன் தள்ளுபடிக்கான தொகையை கூட்டுறவு நிறுவனங்களுக்கு ஒரே தவணையில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். மேலும் மார்ச் 28-29 தேதிகளில் கூட்டுறவு சங்கம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தில் கூட்டுறவு சங்க ஊழியர்கள் கலந்து கொள்ளப் போவதாக திட்டமிட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.